ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பாதாம் உடம்புக்கு நல்லதுன்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பாதாம ரெகுலரா டயட்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றதையும் நம்ம பாத்திருக்கோம். ஆனா தினமும் ஊற வச்ச பாதாம் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. பாதாம அப்படியே சாப்பிடணுமா இல்ல ஊற வச்சு சாப்பிடணுமா அப்படிங்கறது டேஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது, நம்ம ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. ஊற வச்ச பாதாம் சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா எதுக்கு நல்லது அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். இதுக்காக நீங்க தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பவுல்ல நாலஞ்சு பாதாம எடுத்துக்கிட்டு தண்ணியில ஊற வச்சிருங்க. ஒரு மூடிய வச்சு மூடி 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அதோட தோலை எடுத்துட்டு இந்த பருப்பை சாப்பிடணும். இந்த பாதாம் பருப்போட தோல்ல டானிக் அப்படின்னு ஒரு பதார்த்தம் இருக்குது. இது நம்ம உடம்புல அந்த பாதாம் பருப்புல இருக்கிற சத்துக்கள் சேராம பாத்துக்குது. எப்ப நம்ம பாதாம சாப்பிட்டாலும் சரி, அப்போ இதோட தோலை எடுத்துட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம்ல அற்புதமான சத்துக்கள் இருக்குது. குறிப்பா உடல் எடைய குறைக்கிறதுல இருந்து ரத்த அழுத்தத்தை சீரா வச்சுக்கிற வரைக்கும், இதய ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுல இருந்து கேன்சர் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வராம இருக்கிற வரைக்கும், இந்த பாதாம் பருப்பு பண்ற நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இத தினமும் அவங்க டயட்ல எடுத்துக்கிறதால எவ்வளவோ நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, புரோட்டீன் இது எல்லாமே அதிகமா இருக்குது. இந்த சத்துக்களை வச்சு இந்த பாதாம் பருப்பை சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கிறதால நமக்கு பசியே எடுக்காது. அதே மாதிரி இதுல இருக்கிற மெக்னீசியத்தால எலும்புகளும் பலப்படுது, சர்க்கரை வியாதியும் கண்ட்ரோல்ல இருக்குது. அது மட்டும் கிடையாது, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம நம்ம சாப்பிடுறதால நம்ம சாப்பிடுற அன்றாட உணவுகளை ஜீரணிக்கிற சக்தியும் இதுக்கு இருக்குது. எதுக்குன்னா இந்த ஊற வச்ச பாதாம்ல லிப்பேஜ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இருக்குது. இது நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதோட நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைக்குது. குறிப்பா உடல் எடைய குறைக்கிறதுக்கும் உதவுது. எதுக்குன்னா இந்த பாதாம் பருப்பை சாப்பிட்டா நமக்கு பசி சுத்தமா எடுக்காது. அப்பப்போ இத சாப்பிடுறதால நமக்கு அடுத்தடுத்த ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடணுங்கிற எண்ணமும் நமக்கு வராது. அதனால நம்ம உடல் எடைய வேகமா குறைக்க முடியும். நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கு கூட இது ரொம்ப நல்லது. எதுக்குன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால கரைச்சு நல்ல கொலஸ்ட்ரால அதிகப்படுத்துது. இதுல இருக்கிற விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்டா வேலை பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற கிருமிகளை வெளியில அனுப்பி நமக்கு வயதான தோற்றம் எப்பயுமே வராம இளமையா எனர்ஜெட்டிக் இருக்கிற மாதிரி பண்ணுது. குறிப்பா இதுல இருக்கிற விட்டமின் 17 நம்ம உடம்புல இருக்கிற கேன்சர் செல்களை அழிக்குது. அதே மாதிரி இதுல இருக்கிற ஃப்ளேவனாய்ட்ஸ் டியூமர் உற்பத்தியையும் குறைக்குது. குறிப்பா ரத்த ஓட்டத்தை சீரா வைக்குது, அதனால இதய வலி ஏற்படாம தடுக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், தினமும் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் இந்த பாதாம் பருப்புல ரொம்ப அதிகமா இருக்குது. உடம்புக்கு நல்லதுன்னு அதிக அளவும் எடுக்க கூடாது. ஒரு நாளைக்கு 4 இல்லாட்டி 5 ஊற வச்ச பாதாம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேல அதிகமா எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கும் ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye-bye.